இன்னைக்கு இங்கிலாந்து பத்தி சில இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா?
இங்கிலாந்தோட கேபிட்டல் லண்டன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. இது 10th செஞ்சுரியில உருவானது. 18th செஞ்சுரியில உருவான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி என்று ஆயிருக்கு இங்கிலாந்து. இங்கிலாந்தோட பாப்புலேஷன் ஏறத்தால 53 மில்லியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி கிராண்ட்மா சொல்றது கவனமா கேட்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே ட்யூன்ட். ஜார்ஜ், எஸ் ஆண்டி, மீண்டும் ஒரு கேள்வி. மீண்டும் ஒரு கேள்வி. 10th கிளாஸ் பரீட்சை எழுதுற மாதிரி இருக்கு. 10th கிளாஸ் பரீட்சை எழுத மாதிரி இருக்கா? நோ ப்ராப்ளம் ஆண்டி, நோ ப்ராப்ளம் ஆண்டி, கேளுங்க ஆண்டி. அதாவது இங்கிலாந்தை பத்தி நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம். ஆமா ஆண்டி. அந்த இங்கிலாந்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஆமா ஆண்டி. இங்கிலாந்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். இங்கிலாந்துல நடந்தது நீங்க சொல்லியிருக்கீங்க, பாலிகாப்பை எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. சரி, வேற ஒண்ணும் தெரியல ஆண்டி, சொல்லுங்க. இங்கிலாந்துல விண்டோ டாக்ஸ் போட்டாங்க, தெரியுமா? விண்டோக்கு டாக்ஸா? ஆமா, ஜன்னல் வரி. ஆமாப்பா, ஜன்னல் திறந்திருந்தா வரி. ஐயோ, இது ஜன்னல், ஜன்னல் வீட்ல இருந்தா வரி. நம்ம நாட்டுல இருக்கிறத விட பெருசா இருக்கு போல இருக்கு. டாக்ஸ் தான், எதுக்கு டாக்ஸ் போடணும்னு தெரியல எந்த நாட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜன்னலுக்கு டாக்ஸ் போட்டாங்கப்பா, விண்டோ டாக்ஸ்னே பேரு. அதனால நிறைய வீடுகள்ல ஜன்னல் எல்லாம் அடைச்சுதான் இருக்குமா. அப்படி ஒரு வீட்டுல ஜன்னல் அடைச்சிருக்கு, இருட்டா இருக்கு வச்சுக்கங்களேன், ஜன்னல் திறந்தா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், இருட்டா இருக்க ஒரு வீட்டுல ஒரு பையனுடைய இருதயம் மட்டும் நல்ல லைட் போட்ட மாதிரி ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. அவர் தான் சார்லஸ் ஸ்பர்ஜன். சார்லஸ் ஸ்பர்ஜன். ஆமா, சார்லஸ் ஸ்பர்ஜனை பத்தி நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த தாடி வச்ச முகம் தான் ஞாபகம் வருது. அப்படியா? உண்மைதான், அப்பயே அழகா தாடி வச்சிருப்பாருல்ல, படங்கள்ல பாத்திருக்கோம். சரி, அந்த சார்லஸ் ஸ்பர்ஜனுடைய ஒரு ஹேபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறு வயதுல இருந்தே வசனத்தை மனப்பாடம் பண்றது. ஓகே ஓகே, நல்ல வசனத்தை நம்ம கூட பிள்ளைகளுக்கு சொல்றோம், வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் நம்மளுக்கு அந்த காலத்துல அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு எல்லாம் இல்ல. அதனால கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைத்து முன்குறித்து தாயின் வயிற்றிலே பிரித்தெடுத்து அவருக்காக தெரிஞ்சுக்கிறார். நீங்க சினிமா வசனம் பேச வேண்டிய உங்களை வந்து வேத வசனத்தை பேச வச்சிருக்கிறார் ஆண்டவர். தேவ கிருபை பாதலாம். ஆமா, கேட்டீங்களா? அதனால பாருங்க, இந்த விண்டோ டாக்ஸ் போட்ட அந்த பீரியட்லதான் இந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் வந்து உள்ளத்துல ஒளி வீசக்கூடிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது இயேசுனா அந்த வசனம் தான் அவருக்கு மெயினா, அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி 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 நிறைய வசனம் மனசுல வச்சிருந்தாரு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா கடும் புயல், ஓகே, அங்க புயல், பனி புயல் வீசி அடைக்கலத்துக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஆலயத்துக்கு போனாராம். ஆலயத்துக்கு போன வேலையில ஆலயத்துல ஒரு பிரீச்சரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வசனத்தை கூட எழுதி வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல வந்து மழை பெஞ்சாலும் சர்ச் பக்கத்துல ஒதுங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. கரெக்ட் தம்பா, கரெக்ட். ஆனா அவர் உள்ள போனாராம். உள்ள போன வேலையில அந்த பிரசங்கியார் ஏசாயா 45:22 வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காராம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தவரு திடீர்னு சார்லஸ் ஸ்பர்ஜனை பார்த்திருக்காரு. பாட்டு குறிப்பா பேசியிருக்காரு. சார்லஸ் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஸ்பர்ஜன் அந்த வேளையிலேயே அந்த வசனத்தையும் பிரசங்கத்தையும் கேட்டு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். பூரண ரட்சிப்பை பெற்றார். ரட்சிப்பை பெற்றவுடனே அவருடைய வாஞ்சையெல்லாம் என்னன்னா, ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், என்ன ஆனாலும் சரி கர்த்தருக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின்படியாக அவர் என்ன செய்தாரு, ஆண்டவரிடம் தன்னை சரணடைந்தார். எப்போ ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, வசனத்தை கேட்டாரோ, அப்பவே அவ வாழ்க்கை மாறிடுச்சு. கடவுளுக்காக சேவை செய்யணும்ன்ற வாஞ்சியும் வந்துருச்சு. 17வது வயதுல ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணாராம். அடேங்கப்பா, 17 வயசுல அங்கிள் கூட நிறைய பண்ணிருக்காங்க ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங். சோ ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணாராம் 17வது வயதுல. ஓகே, பண்ணிட்டு 20வது வயதுல
முதல் முதலாக ஒரு பெரிய சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுத்தாரம்ப்பா. எத்தனை வயசுல? 20வது வயதுல. அந்த 20வது வயதுல மெசேஜ் கொடுத்ததை கேட்ட எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய சபையில முதல்ல 232 பேர் இருந்தாங்களாம்ப்பா. 232 பேர். அதுக்கப்புறம் 5000 பேர் அந்த சபையில சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாம் போட்ட அஸ்திபாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்து தேசம் வந்து கடவுளுக்குள்ள. நிச்சயமாக நிச்சயமாக அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, பிரசங்கம், கர்த்தருடைய வார்த்தையை ப்ரீச் பண்றதுல அவருக்கு பேரே வந்து பிரசங்கத்துல அவர் வந்து இளவரசன் பேர் பெற்றார். பிரசங்கிகளின் இளவரசன், பிரசங்கிகளின் இளவரசன் பேர் வாங்கினார். சிறந்த பிரசங்கியார் என்ற பேர் வாங்கினாரு. அவருடைய மெசேஜஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஹாட் கேக்ஸ் மாதிரி போயிடுமா, எல்லாம் வாங்குவாங்களாம். இங்கிலாந்து தேசத்தை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏன்னா சிஹெச் ஸ்பர்ஜன் வந்திருக்கிறாரு, நம்ம ஜான் வெஸ்லி அங்கிருந்து வந்திருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் அங்க பிரசங்கம் பண்ணியே அநேக ஜனங்களை கடவுளுக்காக உருவாக்கிப்பா. 3560 3560 messages மேல மெசேஜ் கொடுத்துருக்காராம். அந்த மெசேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளத்தை விட்டு அகலாத பிரசங்கங்களாம். அவருடைய பிரசங்கங்களை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரீச்சர்ஸ் பயன்படுத்தி நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி அவர் புக் எழுதியிருக்கிறாரு, பிரசங்கியாளுக்கு அறிவுரை. அறிவுரை, சரியா? அவர் நிறைய வேத வசனங்களை குறிப்பிட்டு பேசுவாராம், எழுதுவாராம். அவர் வேதாகம கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இப்படியாக இந்த ஸ்பர்ஜன் வந்து பிரசங்கிகளின் தலைவன்னா அவர் தானாம்ப்பா. அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கி கர்த்தருக்குள்ளாக மரித்திருக்கிறாரு. என்னமோ அவங்க இந்த ஆர்ஃபனேஜ் எல்லாம் நடத்தினது அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆர்ஃபனேஜ் கூட அவர் நடத்தியிருக்காரு. அதனால இந்த காலத்துல நம்ம ஆர்ஃபனேஜஸ் நடத்தின பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து அவங்க இது பண்ணும். ஆனா இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்க, ஐயோ கர்த்தர் தான் அவர்களை சந்திக்கணும்ப்பா. ஆனா ரோமர் 12வது அதிகாரம் முதலாம் வசனத்தை அவங்க மறக்கவே கூடாது. இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் இல்ல, வேஷங்களை மாற்றி கொண்டிருக்க கூடாது. இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஆனா இந்த இப்ப ட்ரெண்டே ரொம்ப மாறி போயிருக்கு. அவர்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும், ரொம்ப ஜெபிக்கணும். முந்தையே நான் சொல்லியிருக்கேன், ஒரு 3:30 எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு வாலிபம் இயேசுக்கு. அதுல இருந்துதான் நான் நிறைய பல்லவி பாடல்களை எழுதி ஒரு சிடி கூட டக்குன்னு போட்டேன், ஒரு கூட்டத்தை நடத்தினேன். நீங்க அந்த அனிமேஷன் பத்தி சொல்லியிருந்தீங்க ஆண்டி, அந்த அனிமேஷன் இப்போ எந்த நிலமையில இருக்குதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம். அத அறியா ஆசையா இருக்கா? ஆமா ஆண்டி, அனிமேஷன் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தேன்ப்பா. அதான் நான் ஆண்டர்ட்ட சொன்னேன், நான் ரொம்ப சிக்கான பீரியட்ல ஆண்டர்ட்ட சொன்னேன்ப்பா, இன்னும் எனக்கு முடியலப்பா ஊழியம், நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், இன்னும் முடியல, எனக்கே இது முடிக்கணும் போல இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கணும் இல்லை சாமி, அதெல்லாம் வருங்கால சந்ததிக்கு பிரயோஜனப்படணும், நான் உங்ககிட்ட வர எப்பயும் ரெடியா இருக்கேன், ஆனா இதை செய்யணும்னு சொல்லிப்பா அது பண்ணேன். பணம் தான் நிறைய ஆகுது, லேக்ஸ் கணக்காக ஆகுது, ஆனா என்ன கத்துறகிட்ட தான் கேட்குறேன், கத்துறகிட்ட தான் கேட்குறேன். ஆனா ஒருத்தட்ட கேட்டார், என்னன்னு செய்கிறீங்க? நான் சொன்னேன், இது செய்கிறேன், ஜெபிக்கிறேன் பிரதர்னு. ஐயோ எனக்கு அதுல ரொம்ப ஆசை சிஸ்டர், உங்க பாட்டெல்லாம் போடுங்க சிஸ்டர். உடனே 10,000 அனுப்பிட்டாரு. பிரைஸ் லார்ட். அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, அட்வான்ஸ் பண்ணிட்டேன். இப்ப பாலி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு குட்டி அனிமேஷனை இப்ப வேணா பாருங்க, சரியா? பார்க்கலாம். சென்னா என்ற தோணி கேட்குதே, இயேசு ராஜா செல்கிறார்.
அனிமேஷன் இப்ப குட்டியா அங்க வந்திருக்குது. நம்ம ஏஞ்சல் டிவியுடைய திரையில முத முதல்ல வந்திருக்கு. முதல் முதல்ல ஏஞ்சல் டிவியில தான் வருது. ஆமா, இது வந்து சீக்கிரம் முடியணும்னு ஜெபிங்க. உலகத்துல பல இடங்களுக்கு ஏஞ்சல் டிவி அதை கொண்டு போயிருக்காங்க. இனி எல்லாருடைய வீடுகள்லயும் இந்த அனிமேஷன்ஸ் வரும், எல்லாருடைய இருதயத்திலயும் அந்த அனிமேஷன்ஸ் வரும். எல்லா பிள்ளைகளும் இந்த பாடல்களை வாய திறந்து பாடுவாங்க. ஸ்பர்ஜன் வந்து பிரசங்கம் பண்ணாருன்னா நம்ம பிள்ளைகள்லாம் வாய திறந்து பாடியே கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுவாங்க. நிச்சயமாப்பா, நிச்சயமா. அதற்கான பண வசதிகள் எல்லாம் தேவை. தேவன் அதை தர வேண்டும். யார் யார் உள்ளத்துல தேவன் பேசுகிறாரோ அவங்கெல்லாம் அந்த ப்ராஜெக்டுக்குன்னு கொடுத்தாங்கன்னா அது வருங்கால சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிப்போம். இப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஷூர் ஆண்டி, நீங்க எல்லாம் இப்ப கிறிஸ்துமஸ்க்காக பயங்கரமா வேகமா ரெடி ஆயிட்டே இருக்கிறீங்களே. ஓகே ஃபைன், கிறிஸ்மஸ் மட்டுமா ரெடி ஆகுறீங்க? பரீட்சைக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. படிக்கிறீங்களா, தூங்குறீங்களா? இல்லை இல்லை, நல்ல பிள்ளைங்க. நீங்கள் படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, நிறைய மார்க் வாங்குங்க, ஆண்டவருக்குன்னு நீங்கள் ஷைன் பண்ணுங்கள். ஆமாம், எனக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். யாரையெல்லாம் உங்கள் வீட்டில் வாயாடின்னு சொல்லுவாங்க? எல்லாரையும் சொல்லுவாங்களா? இல்லை இல்லை இல்லை, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேசுகிறீங்கல்ல, அம்மா அப்பாட்ட நிறைய பேசுகிறீங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேசுகிறீங்க, டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறீங்க, வள 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 வளன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க. பைபிளில் கூட நம்ம பவுல் ஐயாவை பார்த்து வாயாடின்னு சொன்னாங்க. சரி, இப்போ எதுக்காக நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேசுகிற திறமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் பேச்சு திறமையை நீங்கள் எங்கே பயன்படுத்துகிறீங்க? பேச்சு போட்டியில் பயங்கரமாக பேசி ப்ரைஸ் வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறீங்களா? வெரி குட், நீங்கள் அதுக்கு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை வாயை திறந்து பேசுங்க, வித்தியாச வித்தியாசமாக பேசுங்க, வசனத்தை வச்சு பேசுங்க, வசனத்தை நல்லா படித்து படித்து பேச பழகுங்க. நான் சொன்னேன்ல, இங்கிலாந்தில் வந்து நிறைய பிரசங்கிமார் வந்து இந்தியாவையே, சாரி, இங்கிலாந்தையே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனாங்க. ஏன் உன்னுடைய பிரசங்கத்தால் நீ ஏன் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம தேசத்தில் உருவாக்கக்கூடாது? நல்ல கத்துடைய வார்த்தையை பேச பழகுங்க, பிரசங்கியாராக வாழுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆண்டிக்கிட்ட போவோம். அன்பான செல்ல குட்டிங்களா, உங்களுக்காக தான் ஆன்டி அனிமேஷன் தொடங்கியிருக்கேன். ஆன்டிக்கு வயசாச்சு, நான் போயிடுவேன். நான் வருங்கால சந்ததிக்கு வேணும். இது யார் யார் பார்க்குறீங்களோ, சண்டே ஸ்கூலில் ஆன்டிக்கிட்ட யார் யார் படிச்சிருக்கீங்களோ, சண்டே ஸ்கூலில் யாரெல்லாம் பாடியிருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் கர்த்தர் மனதில் ஏவுவாரே ஆனால் நீங்கள் உதவி செய்யலாம். உதவி செஞ்சீங்கன்னா எல்லாம் இந்த ப்ராஜெக்டுக்கு தான். நான் ஏற்கனவே சொல்லி கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கார், போதும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக வரணும்னா உங்கள் கையிலையும் இருக்குது, உங்கள் பொறுப்பும் இருக்குது, சரியா? அதனால் யார் உள்ளத்தில் பேசுகிறாரோ உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்த்திடலாமா? அதுக்கு முன்னாடி பாடிறேன். சரி, இப்போ இந்த பாடலையும் ஆண்டி எழுதின பாடல், நான் சிறுவனாக இருக்கும்போது பாடின ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நல்லா ரொம்ப டான்ஸ் ஆடிலாம் அந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன். இந்த பாட்டை கூட நிறைய அனிமேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் அதுக்காக ஜெபிக்கணும், சரியா? ஓகே, ஆண்டி சொன்னது போல் நீங்கள் அதுக்காக கொடுக்கவும் போகிறீங்க. ஃபைன். எந்த ராஜாவோடு நடப்பே, சக்காரம் பிடித்து செல்லுவே, எந்த நேசு ராஜாவோடு நடப்பே, எந்த நேசக்காரம் பிடித்து செல்லுவே, ஒத்தள வீதியில் பொன்னி சரோடு நான் ஜம் ஜம் என்று நான் நடப்பே, ஒத்தள வீதியில் பொன்னி சரோடு நான் ஜம் 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 என்று நான் நடப்பே. ஹலோ செல்லகுட்டீஸ், வாலிப பிள்ளைங்க கூட தான், பெரியவங்களும் நீங்களாம் ரொம்ப ஆண்டவருக்கு அருமையானவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத ஆவலாக வந்து உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஜாய் சாண்டியும் ஜார்ஜ் அண்ணனும் ஒருத்தரை பற்றி பேசினாங்க.
அவர் பேர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அருமையான தேவதாசன். அவருக்கு ஆண்டவர் உள்ளத்தில் கொடுத்த வாஞ்சை ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம். அப்போ ஆண்டவன் சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னார். ஆமாம், மாணவர்கள் கவனிங்க, கூட கொடுக்கப்படும்னா முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடும்போது மார்க் கூட கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சையை கொடுக்குறார். இவருக்கு பெரிய ஆசை என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், ஆண்டவரிடத்துலேருந்து வெளிப்பாடுகளை பெறணும், அதை ஜனங்களுக்கு சொல்லணும் என்பது தான். மத்தேயு 24:35, மார்க்கு 13:31, லூக்கா 21:33, இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னார். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது, அதில் அவ்வளோ பவர் இருக்குது. அதை மத்தேயு 4:4, லூக்கா 4:4 வாசிக்கிறோம். மனுஷன் 24 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் இதை செய்வதற்கு நமக்கு என்ன வேணும், கிருபை வேணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும். யோசுவா 8:23, யோசுவா ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் வேதம் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் அதிகமாக பேரெல்லாம் வரும், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான்னு, அதெல்லாம் விட்டுருவாங்க. சே, இதெல்லாம் யார் வாசிப்பா? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருடைய பேரையும் ஆவியானவர் விடாமல் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் பேரையும் என்ன பேரை கூட ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் அவரை நேசித்து அவருடைய வேதத்தை வாசித்து அவர் மேலே நாம் பிரியமாயிருந்தால் நம்முடைய பேரை கூட ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார் அவரை பின் செல்கிறவர்களுக்கு. அதனால் அருமையான பிள்ளைகளே, பெரியவர்களே, வாலிபர்களே, நல்லா கவனிங்க. உபாகமும் 11:19 இவ்விதமாக வாசிக்கணும். உபாகமும் 11:19, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாய் வைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ குறிப்பாக இருக்கார் அவருடைய வசனத்தை பற்றி. ஸோ நாமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசிக்க வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத புஸ்தகத்தை முழங்காலிருந்து படிக்கிறது. ஆமாம், அதை நான் ஒரு பரிசுத்தவானத்திலேருந்து கற்றுக்கொண்டேன். அப்போ நமக்கு ஒரு பெரிய ஆசை, அப்படி படிக்கும்போது கண்ணில் கண்ணீர் வரும், வெளிப்பாடுகள் கிடைக்கும், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த அருமையான வாலிபர்களே, விசேஷமாக முழங்காலிருந்து வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இடைப்படுவார், அதிகமான வாஞ்சியை கொடுப்பார். சங்கீதம் 119:154, உமது வார்த்தை படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இந்த வார்த்தையின் படி என்னை உயிர்ப்பியும். வார்த்தையை வாசிக்கும் போது வாசிக்க நம்முடைய உள்ளத்தில் ஒரு உயிர்மீட்சி உண்டாகும், ஒரு புதிய ஒரு உணர்வு உண்டாகும். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அதனால் தம்பி தங்கச்சி, நல்ல கவனி, ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது, எல்கேஜியிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வசனம், 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். உள்ளத்தில், இருதயத்தில், ஆத்மாவில் தங்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள், இருதயம் ஆத்மா. இதில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாஞ்சை விட்டுறாதீங்க. இன்னிலிருந்து இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் 2-3 வசனம் மனப்பாடம் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை, உமது வாக்கை என் உள்ளத்தில் வைத்து வைத்தேன். அப்போது உள்ளத்தில் வைக்கணும், மனப்பாடம் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ வசனம் மனப்பாடமாக உள்ளத்தில் ஸ்டாக் ஆகுதோ அவ்வளோத்துக்கு ஆண்டவுடைய ஆசீர்வாதம், அவருடைய திவ்ய பிரசன்னம் நம்மை நிறைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரியவங்களும் நல்லா கவனிங்க, டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
வேதத்தை வாசிக்கணும், வாசிக்காமல் படுக்க போகக்கூடாது. நானும் என் மனைவியும் சேர்ந்து வேதத்தை வாசிப்போம், அது இன்னொரு சந்தோஷம். அதனால் கணவன் மனைவி மார்களே நல்லா கவனிச்சுங்க, வேத புஸ்தகத்தை ரெண்டு பேரும் உட்காந்து வாசிங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை, இப்போ உலகத்தில் நல்ல சுக பலத்தோடு இருக்கும் போதே உட்காந்து நல்லா ரெண்டு பேரும் வாசிங்க, தியானிங்க. அப்போது ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வர. பிள்ளைகள் பார்ப்பாங்க, ஓ டேடி மம்மி கூட பைபிள் படிக்கிறாங்க, ஓகேயா, ஆசீர்வதிப்பார், சந்தோஷம் தருவார், சமாதானம் தருவார், புதிய வழியில் நடத்துவார். ஓகே, லெட் அஸ் ப்ரே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் விசேஷமாக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை மதிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அவ்விதமாகவே ஆண்டவரே, பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் தொடர்ந்து உம்முடைய வேதத்தை வாசிக்க மனப்பாடம் பண்ண உதவி செய்ய பலப்படுத்தும். குடும்பங்களிலே தேவ கிருபையும் தேவ சமாதானமும் விளங்கட்டும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் இரக்கமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.